வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். சீனாவில் கடந்த வாரம் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த 132 பேரும் உயிரிழந்து விட்டதாகவும் 120 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளதாகவும் சீன அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அண்டை நாடுகளின் மீது அதிகாரத்தை செலுத்த முடியாது என்றே பைடன் தெரிவித்தார் என வெள்ளை மாளிகையானது விளக்கம் அளித்தது. பேச்சு சந்திரத்தை ட்விட்டர் நிலைநாட்டுகின்றதா என ட்விட்டரில் வாக்கெடுப்பு நடத்தியதை எலான் மஸ்க் அவர்கள் ட்வீட் செய்துள்ளார். இலங்கையில் அச்சு காகிதம் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு ஆகிய காரணங்களால் 2 நாளிதழ்களின் வெளியீட்டை இலங்கையினுடைய செய்தித்தாள் நிறுவனங்கள் இடைநிறுத்தியது. ரஷ்ய அதிபர் புதின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அவர்கள் கருத்து வெளியிட்டார். சவுதி அரேபியாவின் அரக்கோம் எண்ணெய் நிறுவனத்தின் சேமிப்பு கிடங்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யேமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிலைகள் மீது சவுதி வான்வழி தாக்குதல் நடத்தியது. பதற்றமான போர் சூழலின் மத்தியில் உக்ரைன் தலைநகர் கீவில் 35 மணி நேர ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டிருந்தது. உலகில் முதன்முறையாக மனித ரத்தத்தில் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது நெதர்லாந்தில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 22 பேரிடம் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும் நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள இலங்கை அரசு கடனை அடைக்க மீண்டும் சீனாவிடமே 100 கோடி டாலர் கடனை வாங்குகின்றது. இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு செல்ல உள்ளார். பிலிப்பைன்ஸின் எரிமலையிலிருந்து கரும்புகை எழுந்ததை அடுத்து 1000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்தியாவுடனான விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதாக ஐக்கிய அரபு அமீரகமானது அறிவித்தது. உக்ரைன் போருக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க வேண்டும் என உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரானது 32 நாளாக நேற்று வரை நடைபெற்று வந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. மாலைதீவில் இந்தியாவின் நிதியுதவியுடன் செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை ஜெய்சங்கர் அவர்கள் தொடக்கி வைத்தார். மாலைதீவில் நடைபெற்ற காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்கத்திற்கான தேசிய கல்லூரி திறப்பு விழாவில் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தீப்பந்தமேந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியே பொதுமக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். இம்ரான் கட்சியில் 50 மந்திரிகள் மாயமாகியுள்ளதால் பாகிஸ்தான் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது. இம்ரான்கானின் சொந்த கட்சி உறுப்பினர்கள் சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்கக்கூடும் என்பதால் ஆட்சி நெருக்கடியானது ஏற்பட்டு உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவில் நிதி பிரச்சினையை சமாளிக்க அமல்படுத்தப்பட்டுள்ள தாமதமான ஓய்வூதிய கொள்கையால் சர்ச்சை எழுந்துள்ளது. சீனாவில் நடைமுறையில் உள்ள ஒரு குழந்தை கொள்கையால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நிதி அழுத்தங்களை சமாளிக்கவே இந்த முடிவானது எடுக்கப்பட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. ஆண்கள் துணையின்றி வந்ததால் பெண்களை விமானத்தில் அனுமதிக்க தலிபான்கள் மறுத்துவிட்டார்கள். தலிபான்கள் பெண்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையிலான கட்டுப்பாடுகளை அண்மை காலமாக விதித்து வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. வங்காளதேசத்திற்கு எதிராக செய்த அட்டூழியங்களுக்கு பாகிஸ்தான் வெட்கப்பட வேண்டும் என வங்காளதேச வெளியுறவு மந்திரி அவர்கள் கூறியுள்ளார். சீன விமான விபத்தினுடைய விமானத்தின் 2வது கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. 2வது கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு உள்ளதால் விமான விபத்துக்கான காரணம் குறித்த செய்திகள் இனி வெளியாகும் எனவும் கூறப்படுகின்றது. உக்ரைனில் பாதிக்கப்பட்ட நகரங்களிலிருந்து நேற்றைய முன்தினம் 5200 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். மனிதாபிமான தாழ்வாரங்கள் வழியாக 4000 பேர் மரியூபோலிலிருந்து வெளியேற முடிந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.